ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 32 அதிகாரம் 15 வசனம். உன்னதத்திலிருந்து நம்மேல் ஆவி ஊற்றப்படும் வரைக்கும், அப்படி அது அப்படியே இருக்கும். ஆவி உன் மேல ஊற்றப்படுகிற வரைக்கும் அது அப்படியே இருக்கும். பாழான ஸ்தலமா பாழான ஸ்தலமாவே இருக்கும். கட்டப்படாத வீடா கட்டப்படாமலே இருக்கும். வியாதி நிறைந்த சரீரமா வியாதி நிறைந்த சரீரமா இருக்கும். பலவீனமா பலவீனமா இருக்கும். படிப்புல தோல்வியா அது தோல்வியாவே இருக்கும். உன்னதத்திலிருந்து ஆவி ஊற்றப்படும் வரைக்கும் அது அப்படியே இருக்கும். ஊற்றப்படுமே ஆனால் கர்த்தருடைய ஆவி ஊற்றப்படும் போது அப்பொழுது வனாந்திரம் செழிப்பான வயல்வெளியாகும். செழிப்பான வயல்வெளி இன்னும் வளர்ந்து காடாக எண்ணப்படும். அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. இன்றைக்கு தேவனுடைய ஜனமே, தேவ பிள்ளையே, ஆவியானவர் ஊற்றப்படும் போது வனாந்திரம் செழிப்பான வயல்வெளியாய் மாறும். இன்றைக்கு உங்களுடைய ஜீவியம், உங்கள் வாழ்க்கை, உங்கள் எதிர்காலம் உங்கள் பார்வைக்கு வனாந்திரத்தை போல் இருக்கலாம். ஐயோ, நான் வனாந்திரத்துல தவித்துக் கொண்டிருக்கிறது போல தவித்துக் கொண்டிருக்கிறேனே, என் வாழ்க்கை இப்படி இருக்கிறது, என் எதிர்காலம் என்ன ஆகும், என் பிள்ளைகளுடைய எதிர்காலம் என்ன ஆகும், என் எதிர்காலத்துல நான் எதை செய்ய போகிறேன், என்னுடைய வனாந்திரம் இந்த வாழ்க்கை வனாந்திரத்தை போல தண்ணீர் அற்றதா இருக்கிறது, உடாய்த்து போயிருக்கிறது, வறண்டு போயிருக்கிறது, வெடிப்புள்ளதா இருக்கிறது, என்னைக்கு ஒரு செழிப்பான வாழ்க்கை உண்டாகாதா, ஒரு செழிப்பு உண்டாகாதா என்று சொல்லி இன்றைக்கு ஒரு செழிப்பை எதிர்நோக்கி இருக்கலாம். இன்னைக்கு கர்த்தர் சொல்றார், அவருடைய உன்னதத்திலிருந்து அவருடைய ஆவி ஊற்றப்படும் வரைக்கும் வனாந்திரம் அப்படியே தான் இருக்கும். ஆனால் ஊற்றப்படுமே ஆனால் வனாந்திரம் செழிப்பான வயலில் மாறும். அல்லேலூயா.